அனைவருக்கும் வணக்கம். விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று குடும்பத்தில் எது பெரிய முதலீடு? நண்பர்களே, இந்த கேள்விக்கு விடைகாண ஒரு வகுப்பறைக்கு செல்வோம். அது ஒரு வாழ்வியல் பயிற்சி வகுப்பு. பலதரப்பட்ட மனிதர்கள் அங்கு பங்கு பெற வந்திருந்தனர். அவர்களிடையே உரையாற்ற வந்திருந்த பயிற்சியாளர் தனது மேஜைக்கு முன்பு ஒரு பெரிய கண்ணாடி ஜாரை வைத்தார். பின்னர் அதில் ஒரு 2 அங்குல அளவு விட்டமுடைய கருங்கற்களை போட்டு நிரப்பினார். ஜாடி இப்போது நிரம்பி இருக்கிறதா பார்த்து சொல்லுங்கள் என்றார் பார்வையாளர்கள் மத்தியில். பார்வையாளர்கள் ஜாடியில் மேலும் கற்களை போட இடமின்றி இருப்பதை பார்த்து ஜாடி நிரம்பியிருக்கிறது என்றார்கள். பயிற்சியாளர் 2வது முறையாக சிறிய கூழாங்கற்களை கொஞ்சம் எடுத்து போட்டு ஜாடியை மெதுவாக குலுக்கினார். கூழாங்கற்கள் ஏற்கனவே போடப்பட்டிருந்த கருங்கற்களுக்கு இடையிடையே இருந்த இடைவெளிக்குள் உருண்டு சென்று ஓரளவு இடத்தை அடைத்து கொண்டன. இப்போது 2வது முறையாக ஜாடி நிரம்பிவிட்டதா என்று கேட்டார் பயிற்சியாளர். இம்முறையும் பார்வையாளர்கள் ஆமாம் என்றனர். பயிற்சியாளர் 3வது முறையாக கொஞ்சம் மணலை ஒரு பிடி எடுத்து ஜாடியில் போட்டு லேசாக குலுக்க மிச்சம் மீதி இருந்த சிறிய இடைவெளியை கூட விடாமல் மணல் நிரப்பியது. மறுபடியும், அதாவது 3வது முறையாக ஜாடி நிரம்பிவிட்டதா என்று கேட்டுவிட்டு பயிற்சியாளர் தொடர்ந்தார். எப்படி? அவர் சொல்கிறார், ஆம், இப்போதுதான் ஜாடி உண்மையில் நிரம்பியிருக்கிறது. இதற்கு முன்பு 2 முறை நீங்கள் நிரம்பிவிட்டது என்று கூறிய போதும் என்னால் மேலும் சிலவற்றை அதில் போட முடிந்தது. இந்த ஜாடி போன்றதுதான் உங்கள் வாழ்க்கை என்று வைத்துக்கொள்வோம். அதில் முதலில் நீங்கள் போட்ட பெரிய கற்கள் தான் மிக மிக முக்கியமானவை. அதுதான் உங்கள் குடும்பம், குழந்தைகள், வாழ்க்கை துணை, பெற்றோர் உள்ளிட்டோர். மற்ற எதுவும் இல்லை என்றாலும் கூட உங்களுக்கு இவை இருந்தாலே வாழ்க்கை முழுமையடைந்தது போலத்தான் என்றார். 2வதாக, நான் போட்ட கூழாங்கற்கள் அடுத்த நிலை முக்கியத்துவம் வாய்ந்தவை. உதாரணமாக, உங்கள் வேலை, வீடு, வாகனம் போன்ற 2வது நிலை முக்கியத்துவம் வாய்ந்தவை. 3வதாக, நான் போட்ட மணல் சிறிதளவே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அற்ப விஷயங்கள். ஒருவேளை தவறுதலாக கடைசியில் போட்ட மணலை முதலிலேயே ஜாடியில் போட்டிருந்தால் அதன் பிறகு உங்களால் கருங்கற்களையோ கூழாங்கற்களையோ போடவே முடியாது. வாழ்க்கையும் இதுபோலத்தான். அற்ப விஷயங்களில் உங்கள் நேரத்தை நீங்கள் செலவிட்டால் முக்கியத்துவம் வாய்ந்த பயனுள்ள விஷயங்களுக்கு இடமே இல்லாமல் போய்விடும். அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிட தயங்கவே கூடாது. ஒரு நிறுவனத்தில் நமது இடத்தில் வேறு ஒருவரை சுலபமாக பணியமர்த்த முடியும். ஆனால் குடும்பத்தில் அது சாத்தியமில்லை. குடும்பத்தினருடன் கழிக்க ஒதுக்கும் நேரம் உண்மையில் ஆனந்தமான வாழ்க்கைக்கு மிகப்பெரிய முதலீடு. பயிற்சியாளர் பார்வையாளரிடம் கூறிய அறிவுரையை நமக்கான வாழ்க்கை பாடமாக கொள்வோமாக. மீண்டும் நாளை சந்திப்போம்.